ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இன்னும் ஒரு சில நாட்களில் பிறக்க இருக்கக்கூடிய மார்ச் மாதத்தை பற்றிய ராசி பலன்களை தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவில் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்களுக்கான கிரக அமைப்புகளையும் அவங்க அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ கால் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா கிரக அமைப்புகள் தாங்க. ஏன்னா எல்லா கிரகங்களுக்குமே தனக்கென ஒரு குறிப்பிட்ட கால அமைப்புகளையும் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட குணாதிசயங்களையும் வந்து பெற்றிருப்பாங்க. அதற்கு ஏற்ப தான் நமக்கு பலன்களானது கிடைக்குங்க. அந்த வகையில் மார்ச் மாதத்தில் கிரக அமைப்புகள் எல்லாம் என்ன நிலையில் இருக்காங்க, அவங்க என்ன பலன்களை வந்து விருச்சிகராசி நேயர்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாகவே பார்க்க போகிறோம். இப்படி மனிதர்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான அம்சங்களையும் வழங்கக்கூடியது அப்படின்னா கிரக அமைப்புகள் தான். அதனால தான் வேத ஜோதிடத்தில் கிரகங்களுக்குன்னு அப்படின்னு சிறப்பான ஒரு இடமே வந்து இருக்குங்க. கிரகங்கள் இல்லாமல் ஜோதிடங்களே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இந்த மார்ச் மாதம் கிரகங்களுடைய மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா, புதன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சூரியன் போன்ற நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சியானது ஏற்பட போகுதுங்க. கூடவே சனி பகவானுடைய உதயமும் வந்து நடக்க இருக்குது. இது போல பல கிரகங்களுடைய மாற்றங்களால் நடைபெற இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் விருச்சிகராசி நேயராக இருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களது குடும்பத்தில் யாருக்காவது விருச்சிகராசியானது இருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் விருச்சிகராசி அன்பர்களே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக அடுத்த மாதத்திற்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு ஏற்ப நீங்கள் செயல்படும் பொழுது நிறைய பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. விருச்சிகராசி நேயர்களே உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப இந்த மாதம் சாதகமான மாதம்னு சொல்லலாங்க. ஏன்னா உங்களுக்காக இந்த மாதத்தில் தைரியம், துணிச்சல் போன்றவை எல்லாமே அதிகரிக்கும். வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சிகராசி நேயர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு அனுபவத்தை வந்து இந்த டைம் வந்து பெற போகிறீங்க. கூடவே உங்களுடைய நண்பர்களோட அதிக நேரம் செலவீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அவங்களோட வெளியில் சென்று நல்லா ஜாலியாக இருந்துட்டு வர்றதுக்கான டைமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்துங்க. மேலும் உங்களுடைய வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதிகரித்து காணப்படும். உங்களுடைய வேலையில் வெற்றியை வந்து பெற போகிறீங்க. மேலும் உங்களுக்காக இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் குறைந்து அதிர்ஷ்டமானது உங்கள் பக்கம் இப்போ வந்து இருக்குங்க. இதனால் உங்களுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை கூட கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட இப்போ அதிகரிக்கும். இது வரைக்குமே எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலுமே கூட விருச்சிகராசி நேயர்களை மார்ச் மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதத்தில் செலவுகளும் உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் அதற்கேற்ற வருமானம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை பற்றின கவலையே உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டுட்டு இருக்கீங்க, அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா மாதத்தினுடைய இரண்டாம் பாதி, அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கலாம். அதனால் அந்த டைமில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், சீக்கிரமாகவே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதனோடு ஒவ்வொருவருமே விருச்சிகராசி நேயர்களே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் ஒரு சில ஏற்ற தாழ்வுகளை வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழிலில் நீங்கள் கடினமாக வந்து உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பலன்களும் வந்து இருக்குங்க. பணியிடத்தில் உங்களுடைய ஆதிக்கத்தை வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காக உங்களோட வேலையினுடைய வேகத்தை வந்து அதிகரிக்கணும், அதை வந்து மறந்துடாதீங்க. மாதத்தினுடைய தொடக்கத்தில் 10வது வீட்டில் சூரியன், சனி, புதன் ஆகிய 3 கிரகங்களுடைய தாக்கம் வந்து இருக்குங்க. 6வது வீட்டில் குருவினுடைய தாக்கமும் வந்து உங்களுக்கு காணப்படுது.
இதனால உங்களுடைய சோம்பேறித்தனத்தை எல்லாம் கைவிட்டுட்டு வேலையில முழுக்க முழுக்க நீங்க கவனத்தையும் ஆர்வத்தையும் வந்து செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். இது போல அயராது உழைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா உங்களால வெற்றி பெற முடியுங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. வியாபாரம் தொடர்பான சின்ன சின்ன பயணங்களானது இந்த மாதத்தில் ஏற்படலாம். இந்த பயணங்கள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளானது காத்து கொண்டிருக்கு. மேலும் சில புதிய நண்பர்களோட தொடர்புகளானது உங்களுக்கு ஏற்படலாம். நீங்கள் தொழில் ரீதியாக பலன்களை வந்து பெறுவதற்குரிய அற்புதமான காலகட்டம்னு கூட சொல்லலாங்க. வெளிநபர்களுடைய அனுபவம் உங்களுக்கும் ஒரு அனுபவத்தை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய புத்தி கூர்மையானது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எதையுமே ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த டைம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால் விருச்சகராசியுடைய மாணவர்களாக இருக்கீங்கன்னா பாடங்களில் உங்களுக்கு பிடிப்பு நல்லாவே இருக்குங்க. அதாவது நல்ல ஷார்ப்பான மைண்டோடு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த டைம் வந்து விருச்சகராசியுடைய மாணவர்களை இருப்பீங்க. டீச்சர்ஸ் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் அதை ஈஸியாக வந்து உங்களால் வந்து பிக்கப் பண்ணிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு தான் இருக்குது. அதனால் பாடங்கள் மூலமாக நீங்கள் நிறைய வெற்றிகளை வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. மேலும் உங்களுடைய செயல்திறன் வந்து கூடி காணப்படும். அறிவு திறனானது வளருங்க. இது வரைக்குமே இது எல்லாமே மாதத்தினுடைய பிற்பாதியில் வந்து நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மாதத்தினுடைய பிற்பாதியில் தான் ஐந்தாவது வீட்டில் ராகுவும் சுக்கர பகவானும் புதனோடு இருக்கிறாங்க. இதனால் ஒன்றுக்கு மேற்பட்ட பாடங்களை வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அதே போல் உங்களது மனமும் அவ்வப்போது மன உளைச்சல்களையும் தொந்தரவுகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனாலுமே கூட அவற்றையெல்லாம் கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியுங்க. மேலும் உங்களுடைய கடினமான முயற்சி வந்து உங்களுக்கு நிறைய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த மாதம் முயற்சிகளை மட்டும் கைவிட்டுறாதீங்க. நான்காவது வீட்டில் பார்த்தீங்கன்னா சூரியன் சனி புதனுடைய பெயர்ச்சியானது காணப்படுது. இதனால் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு குழப்பங்களானது வரலாம். உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே ஒரு விதமான பதற்றத்தை வந்து அதிகரிக்க செய்யுங்க. தாயினுடைய உடல் ஆரோக்கியம் ஒரு சில பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடும். அதனால் உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஐந்தாவது வீட்டில் ராகு பகவானும் இருக்கிறாரு. இதனால் உங்கள் காதல் உறவுகளை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் வந்து இருக்கலாம். ஏன்னா காதலி எப்போதுமே மகிழ்ச்சியாக வைத்திருக்க எல்லாவற்றையுமே வந்து நீங்கள் செய்து கொடுப்பீங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இந்த டைமில் உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்துக்கோ இடையே ஒரு விதமான தூரத்தில் இருக்கீங்க. ஏதாவது ஒரு கேப் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து சரியாகி போயிடும். மேலும் உங்களை ஒருவருக்கு ஒருவருக்கு நெருக்கமான ஒரு சூழ்நிலையும் வந்து ஏற்படுங்க. அதாவது உங்களுடைய அன்பை உங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து நல்லாவே வந்து புரிஞ்சுப்பாங்க. இதனால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். உங்களுடைய உறவினுடைய முக்கியத்துவத்தை வந்து எல்லாருமே வந்து புரிஞ்சுப்பாங்க. இதே போல் திருமணமாகி இருக்கக்கூடிய விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு ஈகோ மோதல்களானது ஏற்பட்டாலுமே கூட உங்களுடைய உறவில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவத்தை வந்து நீங்கள் கொடுப்பீங்க. அதே போல் அவங்களும் உங்களை உறவையினுடைய அன்பை வந்து புரிஞ்சுப்பாங்க. அதனால் உங்கள் உறவுக்குள்ள சீரான முயற்சிகளை எல்லாம் கண்டிப்பாக செய்யுங்க, பிரச்சனைகள் எதுவும் வராது. மேலும் உங்களுடைய மனைவியோட ஒரு விதமான இணக்கமான சூழ்நிலைகளானது உங்களுக்கு ஏற்படும். கேது பகவான் உங்களுக்கு 11வது வீட்டில் வந்து பெயர்ச்சியாக போகிறாருங்க. இதனால் உங்களுக்கு 3வது வீட்டில் செவ்வாயும் மற்றும் சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியும் இருக்குது. இந்த நிலையில் பொருளாதார நிலை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்களில் இருந்து வருமானத்தை வந்து பெற முடியும். அதாவது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கைக்கு வந்து சேர்ந்துடும். இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமான பணத்தை கண்டிப்பாக உங்களால் பெற முடியும். உடல் ஆரோக்கிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எந்தவித பிரச்சனைகளும் இருக்காதுங்க. உங்களுக்குன்னு நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரித்து காணப்படும். இதனால் நீங்கள் லேசான நோய்களுடைய பிடியில் இருந்தீங்க அப்படின்னா கூட அதிலிருந்து கண்டிப்பாக ஈஸியாக வந்து ரெக்கவர் ஆக முடியும். அதோடு மட்டுமல்லாமல் எந்த நோயுமே வந்து உங்களை வந்து தொந்தரவு செய்யாதுங்க. அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட எதிர்ப்பு சக்தியானது நிறைந்து காணப்படும். ஆனால் அவ்வப்போது நெஞ்சுவலி அல்லது விரைப்பு பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்படலாம். அந்த தொந்தரவுகள் வந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகி உங்களது உடல்நிலையை வந்து சரி செய்துக்கோங்க. ஐந்தாவது வீட்டில் ராகு பகவான் இருப்பதாலும் மற்றும் சூரியன் புதன் இருப்பதாலும் வயிறு உபாதைகள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கலாம். அதுலமே கூட இதற்காக நீங்கள் மருத்துவரை வந்து அணுகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிரந்தர தீர்வை வந்து பெற முடியும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. எப்போதுமே உடல் ஆரோக்கியத்தில் ஒரு விதமான சின்ன பாதிப்புகள் ஏற்படும் பொழுது அதை சரி செய்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். மேலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் அமையணும் அப்படின்றதுக்காக ஒரு எளிமையான பரிகார முறையும் இருக்குங்க.
அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறுமே நீங்கள் துர்கா சாலிசாவை வந்து படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு அது நிறைய பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும், மேலும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரித்து கொடுக்கும். இந்த பதிவின் மூலமாக விருச்சகராசி நேயர்களே என்ன மாதிரியான பலன்களை மார்ச் மாதத்தில் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோடு மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.